உங்கள் அன்பான இன்ஜின் கிரீட்டர்ஸ். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் நல்ல கான்செப்டோடு வந்திருக்கேன். இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக இப்போ டீ எல்லாருக்கும் பிரேக் டைமில் காமன் ட்ரிங்காக போயிடுச்சு. ஸோ டீ கடையில் நமக்கு தெரிஞ்சு டீ பாயிலர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த டீ பாயிலர் எடுத்து நம்ம வீட்டு ஷோகேஸில் வைக்க முடியாதுன்னு சில பேத்துக்கு ஆசைகள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே சில கம்பெனிஸ் ஒரு நல்ல ஷோபீஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோபீஸ் ஐட்டம் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது நான் அமேசானில் திட்டத்திட்ட 496 ருபீஸ்க்கு வாங்கினேன். பெரிய பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ். அதையும் திறந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட், இதோ நம்ம டீ பாய்லர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையான டீ பாய்லர் மாதிரி கண்ணை கவர்றதில். இதில் பார்த்தோம்னா ரெண்டு ஹேண்டில், அப்புறம் மேலே கவர், உள்ளே ஒரு பெரிய சிம்னி ஸ்டெம்மு. இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு டேப், கீழே பார்த்தோன்னா பேர்னர். இப்போ வெசலோட டாப் வியூ வச்சு பார்த்தோம்னா, ஸோ நான் சொன்னதான் இந்த சிம்னி ஸ்டெம் பாட்டம் வரைக்கும் கனெக்ட் இருக்குது. இந்த கேவிட்டியில் தான் வாட்டர் போர்க்கணும். இந்த சிம்னி ஸ்டெமுக்குள்ளே டீ போர்க்கணும். ஸோ அடியில் அது வாட்ரு எப்படி போர் பண்ணோம்னா, இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு திறந்து அது மூலமாக ஃபில் பண்ணுற மூலமாக, இல்லாட்டி டேரெக்டாக இந்த கவரை கழட்டி இது மூலமாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம டீயை பாயில் பண்ணுறக்காக. இப்போ ஆக்சுவலி நார்மலாக டீ கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழே ஸ்டவ் வச்சுருப்பாங்க. இது வந்து டீ கேண்டில். நார்மலாக எல்லாருமே டீ கப்பில் உள்ள டீயை வந்து ஹீட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது வீட்டில். இதையும் தாராளமாக நம்ம டீ ஊற்றி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ பாயில் பண்ணுறதுக்கு. பட் நான் இந்த ட்ரை பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்கேஸ் இது லீக்கேஜுக்கான லீக்கேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் தாராளமாக நம்ம ஹீட் பண்ணலாம். கூடவே இது பார்த்திங்கன்னா நான் பொன்மலம் மார்க்கெட்டில் வாங்கினேன் இந்த ஃபயர் கிளே ஸ்டவ் 10 ருபீஸுக்கு. இது மேலே வச்சு கூட நான் டீ பாயிலர் நான் ஹீட் பண்ணலாம் தாராளமாக இந்த ஃபயர் உட்ஸ் ஃபயர் பண்ணுற மூலமாக. பட் நான் ட்ரை பண்ண விருப்பப்படல. பட் ஏற்கனவே சில வீடியோஸும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த செட்டப்போட ஹைட்டை பார்க்க போகிறோம். இதை டிட்டோ சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஹைட்டு டெப்த்து. இப்போ டயாமீட்ரு பார்த்தோம்னா வெர்னீர் வச்சு ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் டோட்டல் டயாமீட்டர். அதேமாதிரி இங்கே பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டெம்மோட டெப்த்தை பார்க்க போகிறோம். ஸோ வெர்னியர் ரீடிங் 115 எம்எம் காமிக்குது. இப்போ இதோட இப்போ இந்த வெசலோட வாட்டர் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம் கிச்சன் ஸ்கேலை யூஸ் பண்ணி. கரெக்டாக 100 கிராம் வெயிட் காமிக்குது. 100 கிராம்னாலே 100 ml அர்த்தம். ஸோ இந்த வெசலோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 100 ml. ஸோ லீக்கும் இல்லை, அதனால் நான் தாராளமாக இதை டீ பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட டீ தூள் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏற்கனவே சில வீடியோஸ் விட்டுருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துங்க. இப்போ இதில் யூஸ் பண்ணிக்க ஷீட் மெட்டல் ப்ராசஸ் பார்த்தோம்னா, இந்த கவரில் பார்த்தோம்னா பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பஞ்சிங் டை வச்சு பஞ்சிங் ப்ராசஸ் மூலமாக இந்த கவரை அழகாக டிசைன் பண்ணிக்காங்க. அதேமாதிரி இந்த வெசலும் கிட்டத்தட்ட பஞ்சிங் ப்ராசஸ் மூலமாக இதையும் க்ரியேட் பண்ணிக்காங்க. அதேமாதிரி கீழே இந்த பைப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ரிவெட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதிலே தெரியுது ரிவெட் அடிச்சது. அதேமாதிரி சைடில் உள்ள ஹேண்டில்ஸும் ரிவெட்டிங் ப்ராசஸ் தான். ரிவெட்டிங்கோட
சாரி ரிவெட்டிங்கில் ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ், ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணி இதை ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த என்டையர் செட்டப் பார்த்தோம்னா ஆக்சுவலி ஸ்டீல் மெட்டீரியல், காப்பர் பிரேஸ் கிடையாது. ஸோ இந்த வெசல் பார்த்தோம்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ் மூலமாக காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சிமினி பைப்பும் இந்த ஹேண்டிலும் எல்லாமே அலாங் வித் இந்த ஸ்டூல் அப்புறம் இந்த பர்னர் இது எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ் மூலமாக பிரேஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதில் யூஸ் பண்ணி சீட் மெட்டலோட திக்னஸை பார்க்க போகிறோம். அதுவும் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணி, இந்த ஒயர் கேஜுங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஒயரோட டயமீட்டரும் அப்புறம் ஷீட் மெட்டலோட திக்னஸ் அளக்குறது. இப்போ நம்ம இந்த டீ பாயிலோட ஷீட் மெட்டல் திக்னஸை பார்க்க போகிறோம். ஸோ 22 கேஜை காமிக்குது. 22 கேஜ்னா 0.71 mm திக்னஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் உள்ள ஒரு ஷோபீஸ் ஐட்டம். இது யார் பர்ச்சேஸ் பண்ண முட்றாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க, லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடுவீங்க. இந்த ஐட்டம் வாங்கக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. இது மோஸ்ட்லி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஃபஸ்ட் க்ரைல அவைலபிள். இதை வாங்க முட்றாங்க. இது ஒரு நல்ல ஷோபீஸ் ஐட்டம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை, தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த டீ பாய்லரை கண்டுபிடிச்சவங்க பிரிட்டிஷ், அதுவும் இயர் 1879. எதுக்குன்னா டீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுங்கிற நோக்கத்துக்காக. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த டீ பாய்லர்.